ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் இந்த பூமியில எப்படி வாழ்ந்திருப்பாங்க? காட்டுக்குள்ள கிடைச்சத வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு மிருகத்தோட மிருகமா டிரெஸ் கூட இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது விவசாயம்னா என்னன்னே கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டம். ஆனா இந்த 21st century நம்ம செவ்வாய் கிரகத்துல போய் வாழ முடியுமா, நிலவுல நீர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி ஒரு பக்கம் பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னும் சில பேர் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. காட்டுவாசிகளா பழங்குடியினர்களா, அதுல சில பேர் மனிதர்களை கொன்னு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய குணம் படைச்சவங்க, அவங்க எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசு வந்திருக்க யாரா இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்ட செட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அந்த நியூ வீடியோ, நான் உங்கள் சேகர். 1947 இந்தியாவுடைய யூனியன் டெரிட்டரி பகுதியா மாறினதான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்த பேரை வச்சு உங்களால கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்தமான சுத்தி சில தீவுகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தீவுகளை உள்ளடக்கியதான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏரியா. அப்படி இந்த அந்தமான சுத்தி இருக்கக்கூடிய சில தீவுகள்ல சில பழமை வாய்ந்த பழங்குடியினர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல குறிப்பா சில பழங்குடியினர்கள் மனிதர்களோட இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களோட இலக்கமா பழகக்கூடிய தன்மையுடையவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு தீவுக்கு மட்டும் இந்திய அரசாங்கம் எந்த ஒரு டூரிஸ்டரும் எந்த ஒரு மனிதருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையே போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இந்தியாவுடைய கடற்படையை எப்பவுமே அங்க ரோந்து பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்க கூட அந்த தீவுக்கு பக்கத்தில் போக மாட்டாங்க. தீவுல இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் அந்த தீவை சுத்தி வட்டமிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு நாட்டுடைய ராணுவமும் அதே நேரத்தில் அரசாங்கமும் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு அந்த தீவை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அந்த தீவுல வாழக்கூடிய ரொம்ப பழமை வாய்ந்த பழங்குடியினர்கள் தான். இந்த மாதிரி பழங்குடியினர்களை பாதுகாக்கிறதுக்காகவே இந்திய அரசாங்கத்தால் 1956 ஒரு ட்ரைப் ஆக்டே கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு தீவுக்கு மட்டும் மனிதர்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் தடை பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அங்கே வாழக்கூடிய பழங்குடியினர்கள் கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட விவசாயம்னா என்னென்ன கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மற்ற மனிதர்களை பார்த்தா அவங்களை கொல்றதுக்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனித கூட்டமாக தான் இன்னைக்கு வரைக்கும் பழங்குடியினர்களா அந்த தீவுல வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு பேர் தான் நார்த் சென்ட்ரண்டல் ஐலாண்ட். இந்த நார்த் சென்ட்ரண்டல் ஐலாண்டில் வாழக்கூடிய பழங்குடியினர்களுடைய பேர் சென்ட்ரண்டல் லீ அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர்கள். இவங்க உலகத்தோடைய ரொம்ப பழமை வாய்ந்த பழங்குடியினராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 வருஷமா அதே தீவுல அங்கேயே வாழ்ந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 500 பேர் கிட்ட அந்த தீவுல வாழ்ந்துட்டு வர்றதா சொல்லப்படுது. அந்தமானுடைய கேபிட்டலான போர்ட்லேல இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான் இந்த நார்த் சென்டினென்டல் ஐலாண்ட் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு தீவு. நார்த் சென்டினென்டல் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குன்னா அப்ப சவுத் சென்டினென்டல் தீவு எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இந்த நார்த் சென்டினென்டலுக்கு நேர் கீழே தான் சவுத் சென்டினென்டல் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. ஆனா அந்த தீவுல எந்த ஒரு மனிதர்களுமே வசிக்கல. இந்த நார்த் சென்டினென்டல் ஐலாண்ட்ல தான் மனிதர்கள் வசிச்சுட்டு வராங்க. முதல்ல இந்த நார்த் சென்டினென்டல் அப்படிங்கிற அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? இந்த சென்டினென்டல்லி அப்படிங்கிற அந்த பழங்குடியினர் பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பாகவும் அதே நேரத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ஹைட்லேருந்து கொஞ்சம் கட்டையாகவும் உடல் ரொம்ப வெளிந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீவில் கிடைக்கக்கூடிய சில பொருட்களை சாப்பிட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிற ஒன்று என்னன்னு தெரியலாட்டியும் கூட கிடைச்சதை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு நெருப்பை உண்டாக்கவும் நெருப்பை பயன்படுத்தவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு கூட நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு நார்த் சென்ட்ரண்டல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு அழகான ஒரு தீவு வரும். பார்க்கறதுக்கு பச்சை பசைன்னு அழகாக இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தீவை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இடம் வந்து வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த மேப்பில் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதை வச்சு இவங்க விவசாயம்னா என்னென்னே தெரியாமல் தான் இன்னும் இருக்காங்க, விவசாயம் இன்னும் பண்ணி பழகலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அந்த மேப்பை பார்க்கும்போது. இவங்க அந்த தீவில் கிடைக்கக்கூடிய சிப்பி மீன் அதுக்கப்புறம் ஆமைகள் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பிடிச்சு சாப்பிட்றதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீன் அதுக்கப்புறம் ஆமைகளை பிடிக்கிறதுக்கு வில்ல அம்பு மாதிரியான ஆயுதங்களை அவங்க மரத்தால் செஞ்சு அவங்க கையிலே வச்சிருப்பாங்க. இவங்ககிட்ட சில போட்டும் இருக்குது, ஆனால் சின்ன போட்டு தான். அந்த சின்ன போட்டு மூலமாக தான் இவங்க கடல்களில் மீனை பிடிச்சி அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இவங்ககிட்ட போட் இருக்குது அப்படின்னா இவங்க கண்டிப்பாக பக்கத்தில் 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்தமானுக்கு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப சின்ன போட் அப்படிங்கிறதுனால அந்த போட்டால் இவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அதனால அந்த போட்டை அவங்க மீன்
மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதா சொல்லப்படுது. சேட்டலைட் இமேஜ் மூலமாக கூட இவங்க மீன் பிடிக்கிற சில புகைப்படங்களை சேட்டலைட் மூலமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த தீவில் ஒரு 500 பேர்கிட்ட அங்கே வாழ்றதா சொல்லப்படுது. அதில் அதிகமானவர்கள் ஆண்கள் தான், பெண்கள் குறைவாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை தேவைப்படுற நேரத்தில் எதிர்த்து தாக்குறதுக்கும் தேவையில்லாத நேரத்தில் பொறுமையாக இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை கண்ட்ரோலில் எப்போவுமே வச்சுருப்பாங்களா. ஸோ ஒரு பழங்குடியினராக இருந்தாலும் ஒரு ஆணை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெண்ணாக தான் அங்கேயும் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. இந்த நார்த் சென்டினென்டல் ஐலாண்டில் இந்த சென்டினென்டல்லி அப்படிங்கிற பழங்குடியினர்கள் கிட்டத்தட்ட 60,000 வருஷமாக வாழ்ந்துட்டு வர்றதுனால உலகத்துடைய ரொம்ப பழமை வாய்ந்த பழங்குடியினர்கள் அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் இவங்க இந்தியர்களாக இருந்தாலும் இவங்களை இன்னைக்கு நேற்று கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட 15-16 நூற்றாண்டிலேயே இவங்களை வந்து இந்த மாதிரி தீவில் வாழ்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 15 நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சில கப்பல் ஓட்டிகள், கடல் வணிகம் பண்ணுறவங்களாம் இந்த சென்டினென்டல் தீவை கடந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் காட்டுவாசி போல கூச்சல் இட்டு சத்தமிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கேனிபல்ஸாக இருந்ததா அவங்க வந்து சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கைப்பற்றினதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷோடைய காலனி ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வரும்போது இந்தியாவோட வரைபடத்தை அவங்க வரையும் போது இந்த நார்த் சென்ட்ரல் தீவையும் அந்த வரைபடத்தில் இணைச்சி அவங்க வரைஞ்சிருக்காங்க. அந்த சமயங்களில் இந்த தீவை பெருசாக யாருமே கண்டுக்கல. அந்த தீவில் அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முயற்சி பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் 1870 வருஷத்தில் ஒரு இந்திய வணிக கப்பல் கடல் புயல் காரணமாக இந்த சென்ட்ரல் தீவை நோக்கி கரை ஒதுங்க ஆரம்பிக்குது. தீவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று கரை ஒதுங்கி அந்த கப்பல் நிற்கும் போது அந்த தீவில் 2-3 நாள் நின்றுட்டு இருக்கு அந்த கப்பல். அப்போ ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அந்த தீவில் இருந்து சில மனிதர்கள், அதுவும் காட்டுவாசி போல இருந்த தோற்றமுடைய இருந்த மனிதர்கள் இந்த கப்பலில் இருந்தவங்கள தாக்க முற்பட்டிருக்காங்க, கத்தி கூச்சல் விட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே இந்த கப்பலில் பயணம் பண்ண 106 பேரும் அந்த கப்பலை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கப்பலில் இருந்த பொருட்கள் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே அவங்க மேலே தூக்கி வீசி அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டராக ஒரு பிரிட்டிஷ் கப்பல் மூலமாக இந்த 106 பேரும் மீட்கப்பட்டாங்க. லேட்டராக இந்த கப்பலில் பயணம் பண்ணவங்க மென்ஷன் பண்ண ஒரு விஷயம், இப்படி ஒரு தீவு இருக்குது, இந்த தீவில் காட்டுவாசி போல ரொம்ப வயலன்ஸான சில மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள மனிதர்களை தாக்குறதுக்கும் கொல்றதுக்கும் கொஞ்சம் கூட தயங்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் பயணம் பண்ணவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல இவங்க எப்படி இந்த தீவுக்கு வந்தாங்க, இந்த தீவில் எப்படி மாட்டிக்கிட்டு இப்படி 60,000 வருஷமாக அந்த தீவிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரல. இதுக்கு 2 விதமான கூற்று அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அந்தமான சுத்தி இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாமே ஒரே நிலப்பரப்பா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. கடல் மட்டத்தோடைய உயரமும் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், அதனால மனிதர்கள் இங்க இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் லேட்டரா இந்த கடலோடைய மட்டம் அப்படிங்கிறது உயர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க அங்கேயே சிக்கி அங்கேயே மாட்டி இருக்கலாம், அப்படியே இவங்க இங்க வாழ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 2வது இருக்கக்கூடிய கூற்று என்ன அப்படின்னா, அந்தமான சுத்தி இருக்கக்கூடிய தீவுகள்ல ரீசெண்டா பண்ணப்பட்ட ஆய்வுல ஒரு ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல ஒரு தீவுல ஒரு யாங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பழங்குடியினர்கள் கிட்ட ஒரு கதை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இன்னொரு பழங்குடியினர்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட சண்டையினால இவங்க பிரிஞ்சு வந்து வாழ்ற மாதிரி ஒரு கதையை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யாங்கே அப்படிங்கிற இந்த பழங்குடியினர்களுக்கு இந்த நார்த் சென்டினென்டல் வாழக்கூடிய அந்த சென்டினென்டல் லீ அப்படிங்கிற அந்த பழங்குடியினர்களை நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 2வது கூற்று, ஒருவேளை இவங்களும் இந்த நார்த் சென்டினென்டல் வாழக்கூடிய அந்த சென்டினென்டல் லீ அப்படிங்கிற அந்த பழங்குடியினர்கள் விரட்டு அடிக்கப்பட்ட பழங்குடியினர்களா இவங்க மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கூற்று சொல்லப்படுது. இந்த யாங்கே அப்படிங்கிற பழங்குடியினர்களுக்கும் இந்த சென்டினென்டல் லீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பழங்குடியினர்களை நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்கள பத்தி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க, ரொம்ப ஆக்ரோஷமானவங்க அப்படின்னு தான் இந்த யாங்கே அப்படிங்கிற பழங்குடியினர்கள் நேரத்தில் தான் பிரிட்டிஷ் இந்தியாவை முழுமையாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. 1880s காலகட்டத்தில் மாலிஸ் விடல் போர்ட்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்தமான சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளில் வாழக்கூடிய பழங்குடியினர்களை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களை நிறைய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை வச்சு அடிமைகளை அவன் வந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறான். அடிமைகளை கொண்டு போகிறதையும் தாண்டி அவங்கள மாடல்ஸ் மாதிரி நிற்க வச்சு ஃபோட்டோஸும் எடுத்துருக்கிறான். அவங்களோட பிறப்புறுப்பை
அளவு எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரியும் அவன் பண்ணியிருக்கிறான். ஆனால் இந்த ஒரு விஷயம் அந்த பழங்குடியினர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதன் காரணமாக அந்த வெள்ளக்காரங்களுக்கும் இந்த பழங்குடியினர்களுக்கு இடையே ஒரு போரே ஏற்பட்டிருக்கு. அந்த போரை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, தி பேட்டில் ஆஃப் அமீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போரே வந்து நடந்திருக்கு வெள்ளக்காரங்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும். ஸோ அந்த போரில் பழங்குடியினர்கள் கையில் வில்லம்பும் ஈட்டிகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பிரிட்டிஷ்காரங்கிட்ட துப்பாக்கிகள்லாம் இருந்ததுனால அந்த போரில் பழங்குடியினர்கள் தோத்து தான் போனாங்க. பிரிட்டிஷ்காரன் தான் வின் பண்ணான். ஸோ இந்த போரோட முடிவில் பிரிட்டிஷ்காரனுடைய துப்பாக்கிக்கு எதிராக தாக்கு பிடிக்காமல் ஏகப்பட்ட பழங்குடியினர்கள் இறந்து போனாங்க. ஆனால் இதில் கூட இந்த சென்டினண்டல் அப்படிங்கிற இந்த தீவில் வாழக்கூடிய அந்த சென்டினண்டல் லீ அப்படிங்கிற பழங்குடியினர்கள் கலந்துக்கிடவே இல்லை. இப்படி இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1880s காலகட்டத்தில் இந்த எம்பி போர்ட்மேனுடைய பார்வை இந்த சென்டினல் தீவு மேலே விழுது. இதுக்கப்புறமா அந்த எம்பி போர்ட்மேனுக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறைய நேட்டிவ் மக்களை பார்த்துருக்காரு, ஆனால் இந்த மாதிரி ரொம்ப வயலன்ஸான, ரொம்ப மூர்க்கத்தனமான, ரொம்பவும் வயலன்ஸாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கை கொடுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே அவங்க பேசுகிறது இவருக்கு புரியல, இவர் பேசுகிறதும் அவங்களுக்கு புரியல, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் இருந்ததுனால எப்படியாச்சும் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நார்த் சென்டினல் தீவில் வாழக்கூடிய சென்டினல் லீ அப்படிங்கிற பழங்குடியினத்தை சார்ந்த ரெண்டு வயசானவங்க ரெண்டு சின்ன பசங்களை கடத்தி கொண்டு வந்து இவங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி கொண்டு வராரு ஒரு நாள். சாதாரண இருமல் சளி அந்த நோய் தான் அந்த ரெண்டு வயசானவங்களையே சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த சின்ன பசங்களோட உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் போர்ட்மேனுக்கு ஒண்ணு புரியுது, இவங்க இப்ப இருக்கக்கூடிய உலகத்தோட கொஞ்சம் கூட கனெக்டே ஆகல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி இவங்களுக்கு நார்மலா மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்லை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல அவங்கள மாதிரி நம்மளுக்கும் இம்யூனிட்டி பவர் இல்லை, நம்மள மாதிரி அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சின்ன பசங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்களை மறுபடியும் கொண்டு போய் தீவுல கொண்டு போய் விட்டுடுறாரு. போட்மேன் இப்படி விட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, அவங்க நோய்வாய்ப்பட்டு தான் அவங்களை கொண்டு போய் வந்து அந்த தீவுல திரும்ப கொண்டு போய் விட்டுருக்காங்க அந்த ரெண்டு சின்ன பசங்களையும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வைரஸ்னால மேபி அந்த தீவுக்கு போன அந்த ரெண்டு பசங்களால நிறைய பேருக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி நம்ம ஊரில் கொரோனா வந்து பரவுச்சோ அதே மாதிரி அங்கே ஒரு டிசீஸ் வந்து அவங்கள மூலமாக பரவியிருக்கலாம், அது மூலமாக நிறைய பேர் செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த மாதிரி நடந்ததுனால தான் அவங்க நம்மளை பார்த்தா மற்ற மனிதர்களை பார்த்தாலே ரொம்ப வைலன்ஸாக நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால தான் இனிமேல் நம்மளை யாருமே இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம கூட்டத்தில் யாருமே உயிரிழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற மனிதர்கள் பார்த்தாலே அவங்க ஆக்ரோஷமாக நடந்துக்கிறதும் அவங்களை விரட்டுறதுக்கும் முற்படுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு வகையில் நம்பப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த உலகத்தில் நம்ம வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜியில் நம்ம வளர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் ஒரு பக்கம் உலகத்தில் இந்த மாதிரி சில மனிதர்களும் பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நார்த் சென்டினல் லீ அப்படிங்கிற இந்த பழங்குடியினர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேர், பை பை.